இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டுங்கிற அந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரெண்டு முக்கிய வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அதனுடைய வித்தியாசத்தை உணர்ந்து இன்னும் நம்மை தேவனுக்குள்ளே பலப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரத்தின் முதல் வசனம், 19 அதிகாரத்தின் முதல் வசனம். 18:1 ஆண்டவர் சொல்கிறாரு, கத்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார், அதாவது ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். 19 அதிகாரத்தின் முதல் வசனம், அந்த ரெண்டு தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு லோத்துவை சந்திக்கும்படியாக வந்தார்கள். பகலின் உஷ்ண வேளையில் ஆபிரகாமை சந்திக்க கத்தரே வந்தார், சாயங்காலத்தில் லோத்துவை சந்திக்க ரெண்டு தூதர்கள் வந்தார்கள். உஷ்ண வேளை தேவனுக்குள்ளதாக நல்ல நம்மை பலப்படுத்தி நம்முடைய ஜெப வாழ்க்கையில், வேத தியானத்தில், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சரியாக இருக்கிற அந்த பகலின் அனுபவம், எப்போதும் தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவம், எப்போதும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று அனலாயிரு இல்லை என்றால் குளிராயிருன்றார். அனலாயிருக்கிற ஒரு அனுபவத்தில் தேவனே நம்மை சந்திக்கும்படியாய் வருகிறார். ஆபிரகாமை சந்தித்த ஆண்டவர் எல்லா திட்டங்களையும் கத்தர் விளங்க பண்ணுகிறார். ஆபிரகாமை குறித்த எதிர்காலம், ஆபிரகாமை குறித்த திட்டங்கள், ஆபிரகாமை குறித்த சூழ்நிலைகள், தன்னுடைய வாழ்க்கை குறித்த எல்லாவற்றையும் அப்பாட்ட உட்காந்து பேசிட்டே இருக்கிறான், ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசிட்டே இருக்கிறான். அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க எழுதி வைத்திருக்கிறார், கத்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போனார். என்னெல்லாம் பேசணுமோ பிள்ளைகிட்ட, அதுக்கு அவனும் இடம் கொடுத்தான். அப்பாவும் சரியான நேரத்தில் வந்து பிள்ளைகிட்ட உட்காந்து பேசினார். உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நீதியின் சூரியனாகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும்படியாக உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அன்று சொல்கிறார், இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாக இராமலும், சந்திரன் உனக்கு தன் வெளிச்சத்தினால் வெளிச்சம் கொடாமலும், கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக அனலாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன்னை சந்திக்கும்படியாக வருவேன். ஆனால் லோத்தினுடைய வாழ்க்கை அப்படியே வித்தியாசமானது. சாயங்காலம் பகலினுடைய வெப்பம் தணிந்து குளிர்ந்த ஒரு நேரம், எல்லாம் போச்சு, ஜப வாழ்க்கை போச்சு, வேத தியானம் போச்சு, எல்லாம் குளிர்ந்த ஒரு நேரத்தில் தூதர்கள் தான் அவனை சந்திக்க வந்தார்கள். அவன் கூடார வாசலில் கூட இல்லை, அவன் பட்டணத்தின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். உலக பிரகாரமான சிந்தனைகளும் உலக பிரகாரமான காரியங்களும் அவனுடைய சிந்தனைகளில் அதிகமாக இருந்ததை ஒழிய தேவனுக்கு நேரான சிந்தை அவனுக்கு இல்லை. ஆனால் ஆபிரகாம் கூடார வாசலில் எப்போதும் தேவனை எதிர்பார்த்து தேவனுக்கு நேரான சிந்தை அவனுக்கு இருந்தது. நான் சொல்கிறேன், பகலின் உஷ்ண வேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் போயிடக்கூடாது. அந்த அனலாக இருக்கிற அனுபவத்தை எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரே உங்களை சந்திக்கும்படியாய் வருவார். ஜெபனோமா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் குளிர்ந்த நிலைமை வேண்டாம், எப்போதும் அனலாக இருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த, உம்முடைய சித்தத்தை செய்ய, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களை சந்திக்கும்படியாய் நீங்கள் வரணும் ஆண்டவரே, எங்களை சந்திக்கும்படியாய் நீங்கள் வரணும். உங்களை எங்கள் வீட்டில் எதிர்பார்க்குறோம், உங்களை எங்கள் வீட்டில் எதிர்பார்க்குறோம், உங்களை வீட்டில் எதிர்பார்த்து நிற்கிறோம். நீங்கள் எங்களை சந்திச்சீங்கனாலே எங்கள் எதிர்கால திட்டங்கள், எங்கள் வாழ்க்கை குறித்த காரியங்கள், ஆண்டவரே அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு உற்பவ காலம் எங்களுக்கு வந்துடும், நீங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு அற்புதம் நடந்துடும். நீங்கள் எங்களை சந்திக்கும்படியாய் வாங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வருவார், நிச்சயமான திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.